சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவும் ஒடுக்கப்பட்ட பழங்குடி மக்களுக்கு எதிராகவும் தேசிய இன உணர்வாளர்களுக்கு எதிராகவும் தொடர்ந்து நெருக்கடிகளையும் ஒடுக்குமுறைகளையும் ஏவி வருகிறது. அதற்கு சான்றாக கேரளாவிலும் ஜார்க்கண்டிலும் பாரதிய ஜனதா அரசு மற்றும் ஆர்எஸ்எஸ் சண்பரிவார் அமைப்புகள் நடந்து கொள்ளுகிற நடவடிக்கைகள் உள்ளன, சான்றுகளாக உள்ளன. குறிப்பாக சிறுபான்மை மற்றும் விளிம்புநிலை மக்களின் நலன்களுக்காக வெளிப்படையாக இயங்கி வருகிற பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற அமைப்பை தற்போது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலத்தில் கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்கிற அந்த குற்றவியல் திருத்த சட்டத்தின் கீழ் தடை செய்திருக்கிறார்கள். இது வன்மையான கண்டனத்திற்குரியது. இந்த நடவடிக்கையை கண்டிக்கிற வகையிலும் அந்த நடவடிக்கையை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்துகிற வகையிலும் கைது செய்யப்பட்டிருக்கிற பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா இயக்கத்தை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிற வகையிலும் அவர்கள் மீது போடப்பட்டிருக்கிற பொய் வழக்குகள் அனைத்தையும் திரும்ப பெற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிற வகையிலும் இன்றைக்கு இங்கே இந்திய தேசிய காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் உள்ளிட்ட 30 அரசியல் கட்சிகள் இஸ்லாமிய அமைப்புகள் ஒன்று கூடி கலந்தாய்வு செய்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். அத்துடன் வருகிற 16 தேதி பிற்பகல் 3 மணி அளவில் தலைநகர் சென்னையில் இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த அமைப்புகள் அனைத்தும் பங்கேற்கிற மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது என்றும் தீர்மானித்திருக்கிறோம். மோடி அரசு மக்கள் நலனில் அக்கறை செலுத்துவதை விட தேச வளர்ச்சியில் கவனம் செலுத்துவதை விட விளிம்புநிலை மக்களை ஒடுக்குவதில் அரசியல் பகைவர்களை கொள்கை பகைவர்களை பழிவாங்குவதில் குறிப்பாக இஸ்லாமிய அமைப்புகளையும் இதர தேசிய உணர்வுள்ள இயக்கங்களையும் ஒடுக்கப்பட்டோருக்கான இயக்கங்களையும் நசுக்குவதில் கவனம் செலுத்தி வருகிறது. ஆகவே இந்த போக்கை இந்த 30 அமைப்புகளும் வன்மையாக கண்டிக்கிறோம். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.